தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட்டுங்கிறது வந்து சேரும். கோடைக்கால சீசன் பழங்களில் ஒன்று தான் தர்பூசணி. இந்த தர்பூசணி பழத்தில் தனித்துவமான ஊட்டச்சத்துக்கள், வைட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் ஆர்கானிக் உட்பொருட்கள் நிறைந்துள்ளன. இது பல்வேறு நன்மைகளை நமக்கு தருகிறது. குறிப்பாக தர்பூசணியில் வைட்டமின் சி, கால்சியம், மக்னீசியம், நார்ச்சத்து, புரோட்டீன் மற்றும் அதிக அளவிலான புரோட்டீன் போன்றவை நிறைந்துள்ளன. அதோடு வைட்டமின் ஏ, வைட்டமின் B6, தையமின் மற்றும் பல்வேறு பைட்டோ நியூட்ரியட்களான லைகோபைன் இதில் அடங்கியுள்ளது. இத்தகைய தர்பூசணி பழம் வயகரா போன்று செயல்படும் என்று பலர் ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டுள்ளன. மேலும் தர்பூசணியை ஒருவர் அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் சிறுநீரக கோளாறுகள், உயர் இரத்த அழுத்தம், புற்றுநோய், சர்க்கரை நோய், இதய நோய், வெப்ப பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் அனைத்தும் தடுக்கப்படும். அதிலும் ஒருவர் தர்பூசணி பழத்தை அரைத்து ஜூஸ் தயாரித்து அத்துடன் இஞ்சி சாற்றினை கலந்து குடித்தால் இன்னும் ஏராளமான மற்றும் நாம் எதிர்பார்க்கின்ற நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அதிலும் இந்த ஜூஸை ஆண்கள் குடித்து வந்தால் விரைப்புத்தன்மை பிரச்சனை சரி செய்யப்படும் மற்றும் பெண்கள் குடித்தால் உடல் சுத்தமாக நச்சுக்களின்றி இருக்கும். தர்பூசணி ஜூஸுடன் இஞ்சி சாறு கலந்து குடித்தால் என்னென்ன நன்மைன்னு பார்க்கலாம். ஆண்கள் சந்திக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை தான் விரைப்புத்தன்மை கோளாறு. அதிலும் வயது அதிகரிக்கும் போது அனைத்து ஆண்களும் சந்திக்கும் ஒரு பிரச்சனை என்றால் அது இதுதான். விரைப்புத்தன்மை பிரச்சனை ஆண்களுக்கு வருவதற்கு காரணம் உயர் இரத்த அழுத்தம், சர்ஜரி மற்றும் மருந்துகள் தான் காரணம். இரத்த ஓட்டத்தை சீராக்கும் தர்பூசணியில் உள்ள எல் சிட்ருலின் என்னும் அமினோ அமிலம் மனித உடலின் ஆரோக்கியத்திற்கு அவசியமாகும். முக்கியமாக இது இரத்த நாளங்களை தளர்வடைய செய்யும். இதன் விளைவாக உடல் முழுவதும் குறிப்பாக ஆணுறுப்பில் இரத்த ஓட்டம் சீராக்கப்பட்டு ஆண்கள் சந்திக்கும் விரைப்புத்தன்மை பிரச்சனை தடுக்கப்படும். பெண்களுக்கு இது மிகவும் நல்லது. பெண்களும் இந்த பானத்தை குடித்தால் இரத்த ஓட்டம் சீராக்கப்படும். மேலும் தர்பூசணி இஞ்சி ஜூஸ் வயதான காலத்தில் சந்திக்கும் தலை சுற்றல் மற்றும் சோம்பலை தடுக்கும். இஞ்சி இயற்கையாகவே உடலின் வெப்பநிலையை அதிகரித்து இரத்த ஓட்டத்தை தூண்டிவிடும். இஞ்சியில் இருந்து வீசும் நல்ல நறுமணம் மற்றும் ஃப்ளேவர்கள் ஒரு நல்ல பாலுணர்ச்சியை தூண்டும் பொருளாக செயல்படுவதோடு படுக்கையில் நீண்ட நேரம் சிறப்பாக செயல்பட தூண்டுதலாக இருக்கும். தர்பூசணி பழத்தை வெறும் ஜூஸாக அருந்துவதோடு அதோட இஞ்சி ஜூஸை கலந்து குடித்தா என்னென்ன நன்மைங்கிறத பார்க்கலாம். கோடை காலத்தில் உடல் சூடு மற்றும் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும். ஆனால் தர்பூசணி பழத்தை இஞ்சி சாருடன் கலந்து குடித்தால் அது உடல் வெப்பநிலை மற்றும் இரத்த அழுத்தத்தை குறைக்கும். இதற்கு தர்பூசணியில் உள்ள அதிக அளவிலான நீர்ச்சத்து தான் காரணம். இந்த நீர்ச்சத்து அதிக அளவு வியர்வையை சுரக்க செய்து உடலை கோடையில் குளிர்ச்சியுடன் வைத்து கொள்ள உதவியாக இருக்கும். தர்பூசணியில் உள்ள லைகோபைன் என்னும் பொருளால் இதய செயல்பாட்டை மேம்படுத்தும். இதில் உள்ள பீட்டா கரோட்டின் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி ஏஜிங் பண்புகள் இதயத்தின் இளமையை தக்க வைத்து முதுமையில் தாக்கக்கூடிய இதய பிரச்சனையை தடுக்கும். தர்பூசணியில் இருக்கும் வைட்டமின் சி, கரோட்டினாய்டு மற்றும் பொட்டாசியம் கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இதய நோயின் அபாயத்தை தடுக்கும். தர்பூசணி உள்ள லைகோபைன் புற்றுநோயின் அபாயத்தை தடுக்கும். ஆய்வுகளில் லைகோபைன் புரோஸ்டேட், மார்பகம், நுரையீரல் புற்றுநோய்களில் அபாயத்தை குறைப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. எனவே இந்த பழத்தின் ஜூஸை அடிக்கடி குடிக்கும் பழக்கத்தை கொண்டு புற்றுநோயின் அபாயத்தில் இருந்து விடுபடலாம். இதுபோல் நல்ல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே லைக் பண்ணுங்கள்.